வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு ரெண்டு விதமான அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாதுளம்பழம் அல்வா, ஒரு பெரிய மாதுளம்பழம் எடுத்து உடச்சி வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம அல்வா செய்யக்கூடிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதில் 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜூஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் வத்தி வரட்டு. ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் கட்டியாகிரும். பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக ஆரம்பித்தாச்சு. இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் கட்டியாகியாச்சு. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெய் மொத்தமாக சேர்க்காம எடை எடையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கட்டியாகியிருக்கு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் சூடாக சாப்பிட்டதாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடலாம். இல்லை பீஸ் போட்டதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகட்டும். பாருங்க, அழகாக ஒட்டாமல் வர்றது. நான் சூடாக சாப்பிட்டதுனால இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கியிருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளவுதான், மாதுளம்பழம் அல்வா ரெடி ஆகியாச்சு. அடுத்து மரவள்ளி கிழங்கு அல்வா. ஜாரில் 1 கப் அளவு துருவின மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இதோட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை எடுத்துடலாம். அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது அடி பிடிக்கும். மரவள்ளி கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டியாகியாச்சு. வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ கலந்து விட ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கிழங்கு எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இலகி வரும்.
கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும். கலந்து விட்டுட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவே கட்டி ஆகிரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், அல்வா ரெடியாகியாச்சு. நான் சூடாக சாப்பிட்டதுனால இந்த ஸ்டேஜில் இறக்கியிருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், மரவள்ளிக்கிழங்கு அல்வா சூப்பராக ரெடியாகியாச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.